தடையை மீறி திரையிடுவது. ஆமாம், பண்ணுவோம், உறுதியாக பண்ணுவோம். நாளையிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒரு கொலோனியல் மைண்ட் செட்டை காட்டுது. மோடி தான் இதற்கான குற்றவாளி. மோடி என்ற தனி நபரை சொல்ல, நாய்க்குட்டின்னு சொன்னீங்கல்ல. இப்போ எமர்ஜென்சி சட்டப்படி தானே வந்தது. மோடியே எதிர்த்து போராடினார்ல. உங்களுடைய தலைவராக இருந்த தேவராஜ் மூணு கடிதம் எழுதியிருக்கார், மன்னிப்பு கடிதம். நீங்கள் வெறும் சாவர்க்கரை பற்றி மட்டும் தான் பேசிட்டு எதிர்த்து போராடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எதுக்காக அதில் பிரதமர் மோடிக்கு அதில் தொடர்பு இல்லை அப்படின்ற தீர்ப்பு இருக்குது. அது தீர்ப்பு, ஆனால் அது நீதி கிடையாது. அப்போ யார் தாங்க இதெல்லாம் பண்ணா? நீங்கள் காஷ்மீர் ஃபெயில் குஜராத்தை மறக்கவே விடக்கூடாது. நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, எல்லா விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாமல் ஏதாவது பண்ணுவாங்களா? வேலை வெட்டி இல்லாமல் ஏதாவது பண்ணுவாங்களா? பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒரு கொலோனியல் மைண்ட் செட்டை காட்டுது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதில் என்ன கொலோனியல் மைண்ட் செட் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். சரி, இல்லை இந்த நேரத்தில் அதையும் செய்யணும். இந்த நேரத்தில் அதையும் செய்ய, ஒருவேளை இதுக்கு இந்த அவங்கெல்லாம் கொண்டாடினாங்கல்ல இந்திய வம்சாவளியினர், ரிஷி சுனாக். எனவே இந்திய வம்சாவளியினர் என்கிற முறையில் ஒருவேளை ரிஷி சுனாக்குக்கு நம்ம நாட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கேன்னு அவர் நினைச்சு சொல்லிட்டாரோ என்னவோ. அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு சொல்லிட்டார்ல அவர், விடுங்க. ஆனால் நீங்கள் மற்ற நேரத்தில் இதை எல்லாத்தையும் கூட்டி கழித்து சொல்லிகிட்டு இருப்பீங்க. இதில் என்ன கலோனியல் மைண்ட் செட் இருக்குது? நான் வந்து அவங்களுக்கு கலோனியல் மைண்ட் செட்டு நிறையா இருக்குது, அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவர்கள் தப்பே பண்ணாதவங்கங்கிறதெல்லாம் என்னுடைய இது கிடையாது. எனவே இந்தியாவிலேருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததுன்னா இது வந்து நீங்கள் வந்து காலனி ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்தவங்களுக்கான மைண்ட் செட் இருக்குன்னு நீங்கள் பேசுவீங்களா? அதில் இருக்கிறது உண்மையாக பொய்யா? அதன் மீது தான் நீங்கள் அது பிரதமர் மோடிக்கு அதில் தொடர்பு இல்லை அப்படின்ற தீர்ப்பு இருக்குது. அது தீர்ப்பு, ஆனால் அது நீதி கிடையாது. ஒரு தீர்ப்பு வழங்கலுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், லீகலாக ஒரு விஷயம் இருக்கு, தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கலாம். அதையே நான் அப்படியே ஏற்றுக்குவேன். நான் பாபர் மசூதியை இடித்தவர்களில் ஒருவர் கூட குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் தவறிழைத்தது என்று நான் 100% நம்புகிறேன். நீங்கள் வந்து பாபர் மசூதி இருந்த இடம் வந்து அது அந்த அயோத்தியின்னு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் அவன் தான் கொடுத்தது, ரஞ்சன் கோகை. ரஞ்சன் கோகை அது ட்ரேட் ஆஃப் என்பது என்னோட அபிப்பிராயம். ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்காக அவர் விட்டுவிட்டார் நீதியை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக முரளிதரை சொல்லிவிட்டு இப்போ இந்த தடவை அதை வாபஸ் வாங்கினதுங்கிறது கொலிஜியம் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிஞ்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் செய்ததெல்லாம் நான் ஏற்றுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீதிமன்றத்துக்கும் ஒரு உரிமை இருக்குது, அது 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 சொல்கிறதை அது சொல்லிருச்சு. அதனால் இவர் பிரதமராக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், அதை நான் அது அது வேறு வழி இல்லை ஏற்றுக்கொள்வது என்பது. ஆனால் அதனுடைய பொருள் வந்து அவங்க அப்போ யார் தாங்க இதெல்லாம் பண்ணா? இந்த போலீஸ்லாம் என்ன தாங்க பண்ணிகிட்டு இருந்தது? நீங்கள் அதுக்கு பின்னாலையும் பார்க்குற மேடம், நீங்கள் வந்து ஒரு தனிநபர் கொலையில் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு நீங்கள் வந்து 14 பின்னால் நீங்கள் வந்து இது கொடுக்க மாட்டீங்க. 22 பேரை கொன்ன ஒருத்தனுக்கு யாருமே கொன்ன குற்றவாளிகள் யாருன்னு தெரியலன்னு நீங்கள் விடுவிக்கிறீங்க. பில்கிஸ் பானு கேஸில் நீங்கள் நடந்து கொண்ட முறை என்ன என்பதை ஊரே பார்த்துட்ருக்கு. அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதையெல்லாம் வெறும் டெக்னிக்கலாக தானே பார்ப்பீங்களா நீங்கள்? அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு அதன் மேலே ரிசர்வேஷன் இருக்குது. எனவே எனக்கு நான் இப்போ எஸ்ஐடியில் இருந்த ஆர்கே ராகவன் பின்னர் சைப்ரஸ் நாட்டினுடைய ஹை கமிஷனராக 2017 நியமிக்கப்பட்டார். அது ட்ரேட் ஆஃப்ங்கிறது என்னோடய அபிப்பிராயம். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு கமிஷன் ஆஃப் என்கொயரியில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ கொலிஜியம் வந்து தமிழ்நாட்டில் விக்டோரியா கௌரி என்கிற ஒருவரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவங்க அட்வொகேட்டாக இருக்காங்க, நீதிபதியாக அவரை சொல்லியிருக்காங்க. அவருடைய அவர் வந்து பாஜகவினுடைய மகிளா மோர்ச்சாவினுடைய தேசிய செயலாளர் என்று தான் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இருக்குது. அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் கேட்டார். நான் என்ன சொல்கிறேன், தனிநபர்களுக்கு அரசியல் கொள்கையோ கோட்பாடோ இல்லாத ஒருத்தரை நீங்கள் தேடியே கண்டுபிடிக்க முடியாதுங்க. இடதுசாரியாக இருப்பார், வலதுசாரி. பட் ஆக்டிவாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர்
அவங்க சிஐயை பற்றி பேசுனதை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க நாளைக்கு நீதிமன்றத்தில் போய் எப்படி சொல்லுவாங்க? அவங்க சட்டத்தின் அடிப்படையில் தானே பேசணும், அல்லது அவங்களுக்கு முன்னால் இதன் அடிப்படையில் தானே பேசுகிறோம், அவங்க திமுகவை பற்றி எப்படி பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். எனவே பிரச்சனை என்னென்னா, கொலிஜியம் சொல்லிடுச்சு அல்லது நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நீதிமன்றம் அது சில சட்டத்துக்கு உட்பட்டு சில இதை சொல்லுது, அது அது சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டே இருந்தது தான் இடஒதுக்கீடு வேணான்னு நீங்களும் நானும் உட்கார்ந்துருந்துருக்கணும். பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வேணான்னு தானே உட்கார்ந்துருந்துருக்கணும். அது தப்புங்க அப்படின்னு போனதுனால வந்தது. எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டை இதே நீதிமன்றம் அதுக்கு சில கண்டிஷன் போட்டுல, அது வந்து தெருவில் இறங்கி போராடி தானே அது சரி பண்ண வேண்டியதாக மாறுச்சு. எனவே நீங்கள் வந்து நீதிமன்றம் அதனிடம் இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அதன் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒன்று ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அது நீதி கிடைச்சிருக்கா இல்லையான்னு கருத்து சொல்கிறதுக்கான அதிகாரம் உரிமை மக்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் இப்போதும் சொல்லுகிறேன், மோடி தான் இதற்கான குற்றவாளி. மோடி என்ற தனி நபரை சொல்ல, அவர் வந்து சங் பரிவார் என்கிற அமைப்பினுடைய தலைவராக அவர் நிறைவேற்றினார். நீங்கள் அவர் இறந்து போயிட்டார், இறந்து போயிட்டாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிற நீங்கள் நாய்க்குட்டின்னு சொன்னீங்கல்ல, 1000க்கும் மேற்பட்ட மக்கள், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து அழிப்பு, நீங்கள் நரோடா பாட்டியா சம்பவம் என்னங்க? நீங்கள் போய் இன்னைக்கு படித்து பாருங்கள், 92 பேர் வெறும் குழந்தைகளும் பெண்களுமாக உயிரோடு டயரை போட்டு எரிச்சு வச்சு கொண்டாங்க. நீங்கள் நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு இதுக்கு யாருமே பொறுப்பாளி இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மோடி குற்றவாளின்னு சொன்ன ஸ்ரீகுமாரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கீங்க, சஞ்சீவ் பட்டை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கீங்க. உங்களால் அதாவது பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள், பிணம் தின்னப்படுகிறது என்றால் பேய் அரசாள்கிறது என்பது தான் பொருள். பிணங்கள் கிடந்திருக்கின்றன, கொன்னவர் யாருன்னு மட்டும் தெரியலை, எல்லாரும் குற்றவாளி இல்லை. அவங்களா செத்துக்கிட்டாங்களா? அவங்களா டயரை வச்சு எரிச்சுக்கிட்டாங்களா? இசான் ஜாஃப்ரி அவர் ஒரு காங்கிரஸ் எம்பி, அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய லைப்ரரி வச்சுருந்துருக்கார், உள்ள குருவி கூடு கட்டிடுச்சு, இந்த குருவி வந்து போகுது, ஃபேனை போட்டாங்கன்னா அடிபட்டு போயிருங்கிறதுக்காக ஃபேனை சுவிட்சை வந்து லாக் பண்ணி வச்சிருந்த ஆள். அவருடைய காங்கிரஸினுடைய கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எடுக்கலை. இசான் ஜாஃப்ரி திரும்ப திரும்ப நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டிய பிறகும் நீதிமன்றம் அதன் மீது கேட்கலை. இதன் மேலாம் கோவப்படாமல் இருந்திருந்தா எல்லாம் அப்படியே இருக்கும், ஆமாம் நீதிமன்றம் சொல்லிச்சு கரெக்டு, சட்டமன்றம் சொல்லிச்சு கரெக்டு, நாடாளுமன்றம் சொல்லிச்சு கரெக்டு, இப்படியே கேட்டுட்டு போயிருந்தால் வளர்ச்சி இல்லாமல் இது தொடங்கின இடத்துல தாங்க இருந்திருக்கும். இப்போ தடையை மீறி திரையிடுவது அப்படின்றது இப்போ ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸு அதை பண்ணாங்க, அதன் பிறகு கேரளாவில் அதை சொன்னாங்க, இப்போ தமிழ்நாட்டிலையும் அதை திரையிட போகிறாங்க, அது சிபிஎம் செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பேசப்படுது, உண்மையா? ஆமாம் பண்ணுவோம், உறுதியாக பண்ணுவோம். நாளையிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க, அதில் என்ன இருக்குது? இல்லை அது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமாக அமைஞ்சிடாதா? என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கேடா? சரி, நீங்கள் வந்து சீர்கேடுகளே சட்டமாக இருக்கிற போது அதை எதிர்த்த போராட்டம் என்பது தான் நியாயம். அநியாயம்தான் நீங்கள் வந்து சட்டம்னு சொல்லும்போது அதை எதிர்த்து போராடுறது தானே நியாயத்துக்கான போராட்டம். அப்போ எமர்ஜென்சி சட்டப்படி தானே வந்தது, அதை எதிர்த்து போராடுறது குற்றம்னு உங்களுக்கு தெரியலையா? அது மோடியே எதிர்த்து போராடினார்ல,